பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சிபிஎஸ்இ போர்ட்டல்லேருந்து நம்ம ஸ்கூலில் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ அந்த சர்க்குலர் எது பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு தீமை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆர்ட் இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு கலை சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் குழந்தைங்க பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் என்னென்ன கலை சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்ம மாநிலத்தில் இருக்கிற சிறப்பம்சங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும், இந்த சிபிஎஸ்இ போர்ட்டலில் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறது. ஸோ சிபிஎஸ்இ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாநிலங்களில் பேர் பண்ணி விட்டுருக்காங்க. மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் பேர் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி, குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா கலையும் கலாச்சாரமும். இந்த ப்ராஜெக்டில் குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய கலை மற்றும் கலாச்சாரத்தை வந்து காஷ்மீரோடைய கலை மற்றும் கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சில ஐடியாஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய டான்ஸ் பரதநாட்டியம், அதே மாதிரி பொய்க்கால் குதிரை, பொம்மை நாட்டம், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் இருக்குது. அதே மாதிரி காஷ்மீரில் வந்து சில நிறைய டான்ஸஸ்லாம் இருக்கும், அவங்களுடைய மாநிலத்துடைய டான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம இசை கம்பேர் பண்ணலாம், மியூசிக்னா இசை. அதே மாதிரி ஜுவல்லரி, நம்ம ஊரோட அணிகலன்கள் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க ஊரோட ஜுவல்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஊரோட கோயில்கள் கட்டுமானங்கள், அப்புறம் வந்து அந்த மாநிலத்தோடைய கட்டுமானங்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், அது நம்ம கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம கைவினை பொருள்கள், பாஸ்கெட், அதே மாதிரி அவங்க இதில் வந்து கம்பளி செய்வாங்க. அதே மாதிரி பாட்ரி, அங்கே வந்து பாட்ரி வந்து நல்ல ஃபேமஸ். அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து தமிழ்நாடுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க இந்த ப்ராஜெக்டை வந்து A4 ஷீட்ஸில் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய கலை கலாச்சாரம் பற்றின சில பிக்சர்ஸ் வந்து, ஃபோட்டோஸ், அதை வந்து அவங்க வந்து A4 ஷீட்டில் வந்து ஒட்டணும். அந்த ஃபோட்டோஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் கூட, நெட்லேருந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதை வந்து அவங்க வந்து ஒட்டி, ஒரு பக்கம் தமிழ்நாடோடதும் இன்னொரு பக்கம் வந்து காஷ்மீரோடதும் அந்த மாதிரி ஒட்டி, அதுக்கு ரிலேட்டடாக வந்து கீழே வந்து 1 or 2 லைன்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் பண்ணினவங்க. ஸோ 1 or 2 லைன்ஸ் வந்து ஒவ்வொரு பிக்சருக்கு கீழேயுமே வந்து அவங்க வந்து எழுதலாம். இது வந்து ரெண்டோட இதையும் வந்து ஒப்பிட்டு எழுதுகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து 10 days டைம் கொடுக்குறோம், 10 நாள் நாங்கள் டைம் கொடுக்குறோம். அதாவது இன்றைக்கி August 16 அப்படின்னா, August 26 அன்றைக்கி அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக பண்ணி அதோடைய ஃபோட்டோஸை PDF-ஆ எங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டோட பேப்பர் ஒர்க்கு இவங்க பண்ணாங்க இல்லைங்களா, அந்த A4 ஷீட்டில் ஒட்டின அந்த ஃபுல் ப்ராஜெக்டை வந்து ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணணும். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லா குழந்தைங்களும் பண்ணியாகணும். இது எல்லா குழந்தைங்களோட ப்ராஜெக்டும் நாங்கள் வந்து சிபிஎஸ்இ வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ தவறாமல் இந்த ப்ராஜெக்டை எல்லா குழந்தைங்களும் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட் எப்படி நாங்கள் போய் சர்ச் பண்ணுறது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் சர்ச் பண்ணி சில வெப்சைட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம். இந்த வெப்சைட்ஸை வந்து நான் கீழே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புவேன். ஸோ அந்த வெப்சைட்ஸ்க்குள்ளார போய்
நீங்கள் வந்து தேடலாம். தமிழ்நாட்டுடைய கலை மற்றும் கலாச்சாரம் பற்றியும் காஷ்மீருடைய கலை மற்றும் கலாச்சாரத்தை பற்றியும் தேடி நீங்கள் பிக்சர்ஸை ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வந்து உங்களோட ஃபோனில் வந்து இறக்கிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எடுத்து நீங்கள் ஒட்டி கூட அனுப்பலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், என்ன மாடலில் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார்மெட். ஸோ முதல் பக்கத்தில், முதல் A4 ஷீட் பக்கத்தில் இந்த ப்ராஜெக்டுடைய டைட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் தான் அந்த டைட்டிலை எழுதிட்டு குழந்தையுடைய டீட்டெயில்ஸ், குழந்தையோட ஃபோட்டோ கூட ஒட்டலாம், குழந்தையோட பேர், கிளாஸ், வகுப்பு மற்றும் செக்ஷன் அதை எழுதிட்டு எந்த ஸ்கூல் படிக்குது அதையும் எழுதிடுங்க. இந்த ப்ராஜெக்டோட செகண்ட் பேஜில் வந்து நீங்கள் செகண்ட் A4 ஷீட் ஒரு பக்கம்தான் இது வந்து எழுதணும். இந்த ஃபஸ்ட் இது அடுத்த பேஜ் அடுத்த ஒரு A4 ஷீட் எடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் எழுத வைக்கணும் குழந்தைங்களை. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தையுடைய பேர், உங்கள் தகப்பனுடைய பேர். ஸோ அந்த குழந்தை வந்து எந்த ஸ்கூலில் படிக்குது, என்ன கிளாஸில் படிக்குது, இது வந்து இதுதான் போனஃபைட் சர்டிஃபிகேட்ன்றது. இது வந்து ஒரு மாடல் ஃபார்மேட், இது வந்து நம்ம ஸ்கூல் பேரை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது இன்னொரு மாடல் போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வருஷம் இதெல்லாம் மாறி இருக்குது, கொஞ்சம் பார்த்து அதை சரி பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் வந்து டிக்ளரேஷன், இது வந்து மூணாவது பேஜ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து தான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி அப்படின்றது வந்து நான் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற மாதிரி. ஓகேவா, அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், அதை வந்து இந்த போல்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போல்டாக வந்து எழுதணும். இந்த அளவுக்குலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க தேவை கிடையாது. இது வந்து ஒரு மாடலுக்காக நான் அனுப்பியிருக்கேன். அந்த குழந்தை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தையோட பேர் ஆகாஷ் அப்படின்னா, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த ப்ராஜெக்ட் ஒர்க் டைட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் சப்மிட்டட் டு. இந்த குழந்தை இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை யாருக்கு வந்து சப்மிட் பண்ணுது, ப்ரின்ஸிபலுக்கு. ஸோ ப்ரின்ஸிபல்னு போட்டு ப்ரின்ஸிபலுடைய நேம் போட்டு, அதுக்கப்புறம் இது யார் வந்து கைட் பண்ணா, அந்த கிளாஸ் டீச்சரோட நேம் போட்டு வந்து போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கீழே குழந்தையோட பேர், கிளாஸ், செக்ஷன், இது வந்து அந்த குழந்தை எழுதி முடிச்சிடலாம். இவ்வளோதான் டிக்ளரேஷன். ஸோ அடுத்த பேஜ் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று எழுதணும் குழந்தைங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து அந்த டாபிக் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ அந்த ஹெட்டிங் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு எழுதிட்டு கீழே, இது வந்து ஒரு ஆர்ட் இன்டெகிரேட்டட் ப்ராஜெக்ட் இல்லைங்களா, அதுவும் வந்து அவங்க கேபிட்டலில் எழுதணும். அதுக்கப்புறம் குழந்தையுடைய பேர் இன்ஷியலோட, அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ், செக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம், சிட்டி, ஸ்டேட், இது எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு லைனில், இவ்வளோலாம் குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ஒரு நாலஞ்சு லைனில் இந்த ப்ராஜெக்டில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்க வந்து கலை மற்றும் கலாச்சாரத்தை வந்து கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க, இதில் என்னென்ன சப்டைட்டில்ஸ் போட்டிருக்காங்க, டான்ஸ் பற்றி எழுதியிருக்காங்களா, மியூசிக் பற்றி எழுதியிருக்காங்களா, அப்படி இப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு லைனில் மட்டும், இவ்வளோலாம் எழுத வேண்டாம், ஒரு நாலஞ்சு லைனில் மட்டும் அந்த குழந்தை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கண்டென்ட். கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து எந்தெந்த பேஜில் என்னென்ன அந்த குழந்தைங்க பண்ணியிருக்குங்க, அதுதான் இந்த கண்டென்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேஜில் அவங்க வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது, அடுத்த பேஜில் வந்து அவங்க டான்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா அந்த பேஜ் நம்பர் போட்டு அது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்க எத்தனை பேஜுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பேஜ் நம்பரை போட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை எழுதணும் கிளியராக. இதுதான் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை முடிச்சுட்டு குழந்தைங்க A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சப்டாப்பிக்காக வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன பற்றி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்டாப்பிக்காக எழுதி அந்த பிக்சரை வந்து ஒட்டி ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் ஒரு ரெண்டு ரெண்டு லைன் எழுதி அந்த எத்தனை பேஜஸ் எழுதுகிறாங்களோ அவங்க எழுதிட்டு, அந்த ப்ராஜெக்ட் இது தான் அந்த பிக்சர் ஒட்டி ஒட்டி எழுதுறது, என்னென்ன கம்பேர் பண்ண முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்பேர் பண்ணி முடிச்சிடணும். இதுதாங்க ப்ராஜெக்ட். இதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்க்ளூஷன் ஒன்று எழுதணும். கன்க்ளூஷனாக நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, முடிவுரை அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க
அப்படின்றத வந்து ஒரு ரெண்டு மூணு லைனில் வந்து அவங்க எழுதி முடிக்கணும். இது தாங்க ப்ராஜெக்டை. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் டீச்சர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கன்க்ளூஷனை முடிவுரையை முடிச்சுட்டு நீங்கள் எது இந்த எந்தெந்த வெப்சைட் லிங்க்கில் இருந்தெல்லாம் நீங்கள் இதை வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து தேடினீங்க அப்படின்ற அந்த இதை வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பேஜை வந்து கடைசியில் எழுதி முடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டுருந்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக தமிழில் சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கன்றதுனால இங்கிலீஷில் புரியாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய ஹெல்ப் வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி புரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நாங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கிளாஸ் டீச்சரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.